Hello friends, welcome to Ronnie Taylor's. Product design can and material than bakla, Madame Channel, subscription, subscribe near a material and a bakla. Now on the neckline mark panita, first one the jerry thread all a chain stitch port clan. Jerry thread editrica, needle number 5 editrica. Nama mark panirka line la correcta condora maripodono. Left hand thread and the marpidista podunga. Chain ஓட அளவு வந்து ஒன்னு போல இருக்க மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா அழகா இருக்கும் கரெக்ட்டா மார்க் பண்ணிருக்க லைன்லயே போட்டுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுறோம் இப்போ நம்ம வந்து silk thread எடுத்துக்கேன் single thread-ஐ வந்து நம்ம டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இப்போ நம்ம ஜரி silk thread-ஆல செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் நம்ம ஜரி த்ரெட்ல எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும் நீடில் நம்பர் 5 எடுத்துக்கேன் ஜரி த்ரெட்டால போட்டுக்கலே இத ஒட்டிலுமே வர்ற மாதிரி போடணும் ஜரி த்ரெட் ஒட்டி வர மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். நம்ம இத மாதிரியே ஃபுல்லா ரெண்டு லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு இத ஒட்டிலமே திரும்ப ஒரு லைன் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு லைன் வந்து ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுறோம். அதுக்கு அப்புறம் silk த்ரெட்டால ரெண்டு லைன் அப்புறம் திரும்ப வந்து ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுறோம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து sugar beads போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துக்கேன். த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்கேன். நம்ம வந்து 4 பீட்ஸ் இல்ல 6 பீட்ஸ் போட்டுக்கலாம் sugar beads சின்னதா இருக்குது அப்படிங்கறனால நம்ம 6 பீட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் பீட்ஸ் வந்து நெருக்கமா இல்லாத மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி எடுத்துட்டு போடணும் நிறைய வாட்டி நம்ம சொல்லி இருக்கோம் இந்த மாதிரி 6 பீட்ஸ் போட்டுட்டு இடையில வந்து 3 பீட்ஸ் இடையில நீடில் எடுத்துக்கலாம் இந்த 3 பீட்ஸ் குள்ள ஹோல் இருக்கு பாருங்க இதுக்குள்ள நீடில் கொண்டு வந்துக்கலாம் அடிப்பக்கம் இருந்து த்ரெட் எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ரிங்ல இருந்து எடுத்த உடனே நீட்டா வரும் த்ரெட் வந்து உள்பக்கம் வந்து லூஸ் ஆயிட்டினா உங்களுக்கு நீட்டா வராது அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா போடுங்க ஓவர் டைம் த்ரெட் அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே நம்ம ஃபுல் லைனும் போட்டுக்கலாம் நீங்க ஃபேப்ரிக் க்ளூ போட்டு போடனா கூட போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு போட்டீங்கன்னாலும் சைடு ஸ்டிட்ச் கண்டிப்பா போடணும் இல்ல இந்த மெத்தட்ல ஃபேப்ரிக் க்ளூ போடாம இந்த மெத்தட்ல கூட போட்டுக்கலாம் sugar beads போட்டுட்டு அப்புறம் அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸும் sugar beadsம் போட்டுக்கலாம் இதுவும் நான் நீடில் நம்பர் 10 எடுத்துக்கேன் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் அதுக்கு அப்புறம் ஒரு sugar bead இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி கொண்டு வரணும் திரும்பவும் நம்ம நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் சுகர் பீட் ஆண்டிக் பீட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீடில் உள்ள போட்டுட்டு திரும்ப ஆண்டிக் பீட்ஸ் இருக்குல்லே அதுக்குள்ள நீடில் கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும் திரும்ப சுகர் பீடும் ஆண்டிக் பீடும் 4 பீட்ஸ் போட்டுட்டு நீடில் உள்ள போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம பீட்ஸ் கிடையில எடுக்கணும் எடுத்துட்டு பீட்ஸ் குள்ள கொண்டு வந்து போடும்போது உங்களுக்கு வந்து நம்ம சைடு ஸ்டிட்ச்லாம் போட வேண்டாம் நல்லா நீட்டாக கரெக்டாக இருக்கும் பீட்ஸ் ஒன்று ஸ்டோன் ஒன்று அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும் பீட்ஸில் வந்து ஹோல் இருக்குது நம்ம வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ஸ்டோன் போடுறதுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையாவே போட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கீழே விழாது அது மாதிரி நல்லா ட்ரையாக விட்டுட்டு நம்ம ஸ்டோன் போட்டுட்டு உள்பக்கம் அயன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டோன்லாம் கீழே விழாது நம்ம ஃபேப்ரிக்லும் நிறையா போட்டு தானே போடுது அதனால் கீழே விழாது ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் வெளியில் வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம வந்து ஸ்டோனும் பீட்ஸும் போட்டோம் ஸ்டோனும் பீட்ஸும் போட்டுட்டு திரும்ப வந்து இந்த மூணு லைன் வந்து இங்கே போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த மூணு லைன் போட்டுக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டிருக்கோம் இதில் வெறும் ஆன்டிக் பீட் மட்டும் தான் போட்டிருக்கோம் திரும்ப ஒரு லைன் சுகர் பீடு இப்போ நம்ம வந்து லீஃப் மார்க் பண்ணிக்கலாம் த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு நீங்கள் ஸ்டோன் இருந்தால் கூட ஸ்டோன் வச்சு லீஃப் மார்க் பண்ணிக்கலாம் ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கலாம்
லீஃப் எல்லாம் மார்க் பண்ணிட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சிங்கிள் த்ரெட்டில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஒரு த்ரெட்டில் மட்டும் நாட் போட்டு வச்சுருக்கேன், முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லீஃபில் கரெக்டாக வர்ற மாதிரிக்கு போடணும். லீஃப் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக வரும். நம்ம வந்து செயின் ஸ்டிச்லாம் போட்டோம், செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதில் வந்து நம்ம லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட்டில் 3+3 சிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இந்த ஷார்ப் பகுதியில் த்ரெட்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு திரும்ப இன்னொரு டைம் போட்டுக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாக போடுறோம். இது போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸில் போடணும் லோடு ஸ்டிச்சு. த்ரெட்டு வந்து ரொம்ப லூஸ் ஆகாமல் பார்த்து போடுங்க, அப்போ தான் நீட்டாக உங்களுக்கு கரெக்டாக வரும். த்ரெட்டு வந்து உள்பக்கமும் தங்கிடாத அளவு மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதேமாதிரி த்ரெட்டும் உள்பக்கமும் தங்கிடக்கூடாது, அந்தளவுக்கு பார்த்து போடணும். ஒவ்வொரு டைம் த்ரெட்டு எடுக்கிறப்போ அந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிலுமே வர்றது மாதிரிக்கு போடணும். செயின் ஸ்டிச்சு ஒட்டி வர்ற மாதிரிக்கு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். த்ரெட்டு வந்து முறுங்கி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க, உங்களுக்கு நீட்டாக சிக்காகாமல் வரும். நம்ம வந்து த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, ரெண்டு லீஃப்க்கு இடையிலையும் நீடில் எடுத்துட்டு சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சுகர் பீடும் நம்பர் 5 ஆன்டிக் பீடும் நம்பர் 4 ஆன்டிக் பீடும் வர்றது மாதிரி போடணும். 6 பீட்ஸ் 6 சுகர் பீடும் ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீடும் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டுட்டு நம்ம ஆன்டிக் பீடும் சுகர் பீட்ஸ்க்கும் இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நம்ம இதில் 6 பீட்ஸ் போட்டிருக்கோம், இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இதிலிருந்து கொஞ்சம் அடிப்பக்கம் வராத மாதிரி போடணும். இப்போ இதில் நம்ம 4 பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் ஒரு நம்பர் 5 ஆன்டிக் பீடு. இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து பீட்ஸ்க்கு ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்லையும் நம்ம வந்து நெக்கோட பகுதி சுத்திலுமே அங்கங்க வந்து இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்கலாம். இதுல எப்படி போட்டுக்கோமோ அதே மெத்தடு தான். இது நம்ம ஃபுல்லுமே போட்டுட்டே போட்டுக்கலாம், இல்ல தனியா கூட போட்டுக்கலாம். நம்ம இங்க எப்படி போட்டுக்கோமோ அதே மெத்தடு.
இது நெக்க சுத்திலும் அங்கங்க போடணும். நம்ம இப்போ நம்ம இது மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது. நம்ம வந்து நெக்குக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் ஸ்லீவுக்கும் வரும். சேம் மெத்தடில் நம்ம வந்து இந்த மாதிரி பார்டர் லைன் போட்டுட்டு அப்புறம் அங்கங்கே பீட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்லீவோட லெங்க் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வந்து பீட்ஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது. தாராளமாக இதுக்கு வந்து 2K வாங்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.